Hi viewers, நம்ம பார்க்க போறது differential geometryல excess of c அதோட definition Gauss Bonnet theorem பார்க்க போறோம். ஓகேவா? So Gauss Bonnet theoremல excess of c அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த definition எடுத்துக்கிறோம். So cங்கிறது curve linear polygon எடுத்துக்கிறோம். அதல excess of cங்கிறது ex of c னு எழுதலாம். இது நம்ம எப்படி ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படினா 2 pi minus summation r equal to 1 to n alpha minus integral c integral over c kg into ds alpha இங்கிறது angle between tangent arc so இதுல arc அப்படிங்கிறது அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இதுலாம் ar minus 1 ar and er er plus 1 எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம காஸ் போனட் தீரம் பார்க்க போறோம். இல்ல ஸ்டேட்மெண்ட் ஃபார் எனி கர்வ் சி என்க்ளோசிங் சிம்பிள் கனெக்டட் ரீஜியன் த எக்ஸஸ் ஆஃப் சிங்கிறது ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஆர்னு எழுதுறோம். ஸோ இது நம்ம சிம் மேத்தமெட்டிக் ஃபார்மெட்டில் எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் ஆர் கே இன்டு டிஎஸ்னு எழுதலாம். ஸோ இதில் வேறு கேங்கிறது மைனஸ் ஒன் பை ஹெச் டோ யூ கியூ பை டோ யூ மைனஸ் டோ பி பை டோ வி. ஸோ சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை நம்ம எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு டோட்டல் கர்வேச்சர் ஆஃப் ஆர் அப்படின்னு எழுதுறது காஸ் போனட் தீரம். இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ இங்கே ஈச் பாயிண்ட் ஆஃப் தி கர்வ் சின்னு எடுத்துக்கிறோம். பாசஸ் தி மெம்பர் வி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ அண்ட் சின்னு எடுத்துக்கிறோம். அதில் வந்து கம்ப்ளீட் சர்க்கியூட்டை நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஹோல் டேர்ம் வி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டேரக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக எடுத்துக்கும் போது அது ஹோல் பாயிண்ட் நமக்கு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சிம்பிள் கனெக்டடாக இருக்கா. ஸோ இது ஒரு ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம டூ பாயிண்ட் எடுத்துப்போம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் டிஎஸ் இன்டு டி டிடா ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆல்ஃபா ஆர் ஈக்குவல் டு டூ பை, அதாவது நம்மளுக்கு ஒன் கம்ப்ளீட் டேர்ன் அப்படிங்கிறப்ப டூ பைன்னு எழுதுறோம். ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டீட்டாங்கிறது ஆங்கிள், விங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ லைவ்லி ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். நமக்கு லைவ்லி ஃபார்முலா கேஜி ஈக்குவல் டி டிடா பை டிஎஸ் ப்ளஸ் பி யூ டேஷ் ப்ளஸ் கியூ வி டேஷ்னு எழுதுமா? ஸோ பியோட கோஎஃபிஷியன்ட் கியூவோட கோஎஃபிஷியன் அதாவது பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ இந்த டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணி எழுதுவோம் எஸ்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ யூ டேஷ் அப்படிங்கிறது டியூ பை டிஎஸ்னு எழுதலாமா? வி டேஷ் அப்படிங்கிறது டிவி பை டிஎஸ்னு எழுதலாம். ஸோ மூணு டேர்மையுமே டிஎஸ்ங்கிறது டினாமினேட்டர் இருக்குது. ஸோ இதை கேஜி இன்டு டிஎஸ்னு எழுதலாமா? அப்போ என்ன கிடைக்கும் இங்கே டி டிடா ப்ளஸ் பியூ ப்ளஸ் கியூவி அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இது இந்த இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்டெகிரல் ஆஃப் கேஜி டிஎஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் டி டிடா இன்டெகிரல் ஆஃப் பிடியூ ப்ளஸ் கியூ டிவின்னு எழுதிடலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் டூ. இந்த ரிசல்ட்லேருந்து டிஎஸ்ஸை காமனாக ரைட் ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு போயிட்டு எழுதியிருக்கோம் இன்டெகிரேட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் சி அப்படிங்கிறது நமக்கு டூ பை மைனஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டிஎன் ஆல்ஃபார் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் சி கேஜி இன்ட்டு டிஎஸ் தெரியும். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் டூ கேஜி டிஎஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மைனஸ் ஆஃப் அப்படின்னு எழுதும்போது மைனஸ் இன்டெகிரல் டிஎஸ் மைனஸ் பிடியூ ப்ளஸ் கியூ டிவிங்கிற எழுதிடுறோம். நமக்கு சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆல்ஃபார் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி டிடா பை இன்டெகிரல் டி டிடா அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஒன் படி நமக்கு டூ பைன்னு தெரியும். ஸோ ப்ளஸ் டூ பை மைனஸ் டூ பை கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு பேலன்ஸ் ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் பிடியூ ப்ளஸ் கியூ டிவிங்கிற ஃபார்மட் இருக்கும். நமக்கு க்ரீன் சேர் என்ன இருக்கும், கா இன்டெகிரல் ஓவர் சி பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிவின்னு இருந்துச்சுன்னா அது டபுள் இன்டெகிரல் ஆஃப் எஸ் டோ கியூ பை டோ எக்ஸ் மைனஸ் டோ பி பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஎன்னு எழுதலாம். ஸோ இந்த சிங்கிள் இன்டெகிரில் நம்ம க்ரீன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி டபுள் இன்டெகிரலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் டபுள் இன்டெகிரல் ஆஃப் நமக்கு இங்கே எக்ஸுக்கு ஒய் பதிலாக யூவின் இருக்குது. ஸோ டோ கியூ பை டோ யூ மைனஸ் டோ பி பை டோ வி இன்ட்டு டியூ டிவின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டியூ டிவி அப்படிங்கிறத நம்ம டிஎஸ் அப்படிங்கிறது ஹச் இன்டூ டியூ டிவின்னு எழுதலாம். இது எலமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த ப்ரூஃப்லேருந்து நம்ம டிஎஸ் அப்படிங்கிறது ஹச் இன்டூ டிவி டியூ டிவின்னு எழுதலாம். நமக்கு டியூ பை டிவி தான் வேல்யூ வேணும். ஸோ டிஎஸ் பை ஹச்ன்னு இல்லாமல் ஸோ இந்த ஹோல் டேர்மை மைனஸ் ஒன் பை ஹச் டபுள் இன்டெகிரல் ஆஃப் டோ கியூ பை டோ யூ மைனஸ் டோ பி பை டோ வி இன்ட்டு டிஎஸ்னு எழுதலாம். டிஎஸ் தவிர பேலன்ஸ் உள்ள எல்லா டேர்மையும் கே அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ கேங்கிறது காஸின் கர்வேச்சர் நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் கர்வேச்சர் ஆஃப் ஆர்னு எழுதிடலாம். ஸோ ப்ரூஃப் என்ன?